ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் ஒரு 80 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இழைகளின் ராணி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பட்டு. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆடுகளின் தோலில் இருந்து அடர்த்தியான ரோமும் டேஷுக்கு பயன்படுகிறது. ஆப்ஷன் 7 அவருடைய மனிதர்கள். ஓகேங்களா? ஆப்ஷன் 7 அவருடைய மனிதர்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் தேநீர் வளர்ப்புக்கு உகந்த இத்தாலி இனம் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் டியில் அவருடைய எபிமெல்லிபாரா. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். குடுவை தாவரம் என அழைக்கப்படுவது நெப்பந்திஸ். ஆப்ஷன் ஏ தாங்க ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். பற்களே இல்லாத பால் ஊட்டி எது? ஆப்ஷன் பியிலோடைய நீல திமிங்கலம். ஏன்னா அதுக்கு வந்து சல்லடை தட்டு, அது வழியாக தான் வந்து அது மீனில் பிடிச்சி சாப்பிடும். ஓகேங்களா? சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். அவிச்சின்னியா வெள்ளை அலையாற்றை தமிழ்நாட்டில் காணப்படும் இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் டி பிச்சாவரம் தாங்க ஆன்சர். இன்னொரு கொஸ்டின் முன்னாட்டம் படிக்கிறேன் பாருங்கள். அவிச்சின்னியா வெள்ளை அலையாற்றில் தமிழ்நாட்டில் காணப்படும் இடம் எதுவும் கேட்டாங்கன்னா, பிச்சாவரம். செவன்த் ஒன் பாருங்கள். தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கருவியை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில் இருக்கிய போஸ். அவரோட ஃபுல் பேர் என்னன்னா, ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்னாங்க. எயித் கொஸ்டின் பாருங்கள். மலர் மொட்டாக இருக்கும்போது எது பாதுகாக்கிறது? ஆப்ஷன் ஏல அவருடைய புள்ளி. நைன்த் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் மட்டும் காணப்படும் பூ எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பியில் அவருடைய குறிஞ்சிப்பூ. பாக்டீரியா வடிவங்கள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா, 4 வகைப்படும். ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். ஒரு மனிதனின் குடலில் வாழும் பாக்டீரியாவின் சராசரி அளவுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் டியில் அவருடைய 1 கிலோ. 12th கொஸ்டின் பாருங்கள். உலகில் தோன்றிய முதல் உயிரினம் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் ஏல அவருடைய பாக்டீரியா. 13th கொஸ்டின் பாருங்கள். ஒரைசா சட்டைவம் என்பது எதன் இருசொல் பெயரிட்டு முறைன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் 7 அப்படியே நெல். ஓகேங்களா? 14th கொஸ்டின் பாருங்கள். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பெனிசிலின். 5 உலக வகைப்பாட்டு முறையை வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் 7 அவருடைய RH விக்டகர். 16th கொஸ்டின் பாருங்கள். ஒரு நானோமீட்டர் என்பதன் மதிப்புன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சீல அவருடைய 10^9 மீட்டர். 17th கொஸ்டின் பாருங்கள். நீரின் கொதிநிலை என்னன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பியில் அவருடைய 100 டிகிரி. 18th கொஸ்டின் பாருங்கள். பனிக்கட்டியின் உருகு நிலை என்னன்னு கேட்டாங்கன்னா, 0 டிகிரி. 19th கொஸ்டின் பாருங்கள். அணைக்கட்டுகளில் மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீரின் கன அளவு எவ்வாறுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் 7 அவருடைய TMC தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாதரசத்தின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை போல் எத்தனை மடங்கு அதிகம்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பியில் அவருடைய 13.6 மடங்கு. வெரி படங்கள் நல்லா பார்த்துங்க. பாதரசத்தின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை போல் எத்தனை மடங்கு அதிகம்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பியில் அவருடைய 13.6 மடங்கு. 1657 ஊசல் கடிகாரம் கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் டியில் அவருடைய கிறிஸ்டியன். ஊசல் கடிகாரம் கண்டுபிடிச்சிட்டாருன்னு கேட்டாங்கன்னா, கிறிஸ்டியன் தான். ஓகேங்களா? 22nd கொஸ்டின் பாருங்க. ஒரு வானியல் அலகு என்பது எதனை குறிக்கும்? 1.496×10^11 மீட்டர், இல்லை 14.96 கோடி கிலோமீட்டர், இல்லை 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இது அனைத்துமே சரிதாங்க. இதுக்கு 23rd கொஸ்டின் பாருங்க. ஒளி ஒரு வினாடியில் எவ்வளவு தூரம் கடந்து செல்லும்? பி 3 லட்சம் கிலோமீட்டர் கடந்து செல்லுங்க. வாகனம் கடந்த தொலைவை அளக்க பயன்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் சியில் வந்து ஓடோமீட்டர். 25th கொஸ்டின் பாருங்கள். காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் 7 அவருடைய அனிமோமீட்டர். நம் உடல் எடையில் எத்தனை கிலோ தோல் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் 7 அவருடைய 7 கிலோ. மனிதன் இயல்பான நாடி துடிப்பு 1 நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கும். ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். 28th கொஸ்டின் பாருங்கள். நமது உடலின் எலும்பு மண்டலத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளதுன்னு கேட்டால், ஆப்ஷன் 7 அவருடைய 206. பாஸ்டீரியர் முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா,
ஆப்ஷன் டியில் உடைய லூயி பாஸ்டீரியர். ஸோ அந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு பாருங்கள், இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. லூயி பாஸ்டீரியங்கிற ஆன்சர். 30வது கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் தோன்றிய மிக பழமையான ஒரு சிகிச்சை முறை எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் உடைய சித்த மருத்துவம் ஓகேங்களா. சித்த மருத்துவம் தமிழ்நாட்டில் தான் முதல் முதல் தோன்றுச்சு. 36வது கொஸ்டின் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஒரு மனிதன் சராசரியாக எத்தனை முறை மூச்சு விடுகின்றான்னு கேட்டாங்கன்னா 16-18 முறை. 32வது கொஸ்டின் பாருங்கள், தாவரங்களில் எத்தனை எதன் மூலம் சுவாசிக்க சுவாசம் நடைபெறுகிறாங்கன்னா இலை துளை வழியாக தான் ஓகேங்களா. மெழுகுவத்தி எரிதல் என்பது எவ்வகையான மாற்றம்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7 வேதி மாற்றம் ஓகேங்களா, வேதி மாற்றம். 34வது கொஸ்டின் பாருங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாசனை நிறம் சுவைக்கு காரணம் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் அப்படியே பீனாலிக் அமிலம். 35வது கொஸ்டின் பாருங்கள், அமிலம் என்ற வார்த்தை எந்த சொல் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதுனா லத்தீன் மொழி ஓகேங்களா. 36வது கொஸ்டின் பாருங்கள், குளிர்பானங்களில் காணப்படும் அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கார்போனிக் அமிலம். இது எப்படின்னா இப்போ லாக்டிக் வந்து பாலில் வரும், சிட்ரிக் வந்து எலுமிச்சையில் வரும், பியூட்ரிக் வந்து வெண்ணெயிலேருந்து வரும். ஸோ அப்போது ரிமைனிங் இருந்தது கார்போனிக் அமிலம். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன் தெரியலனா இது மாதிரி நீங்கள் ஸ்பிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 37வது கொஸ்டின் பாருங்கள், மண்ணின் தன்மைக்கேற்ப நிறம் மாறிப்போக்கும் தாவரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் எப்படியா ஹைட்ராங்கி மேக்ரோபயோலா. 38வது கொஸ்டின் பாருங்கள், உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7 HFSO3. 39வது கொஸ்டின் பாருங்கள், அமிலங்கள் என்பது என்ன சுவை கொண்டது ஆப்ஷன் 7 புளிப்பு. காரம்னா வந்து கசப்பு வளவழப்பு வரும் ஓகேங்களா. 40வது கொஸ்டின் பாருங்கள், பொதுவாக காரணங்களையும் சரி காரங்களையும் அமிலங்களையும் கண்டறிய பயன்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா லிட்மஸ் ஓகேங்களா, லிட்மஸ் ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர். 41வது கொஸ்டின் பாருங்கள், மின் சுற்றுகளில் செல்லும் மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படுத்திட்டீங்கன்னா ஆப்ஷன் 7 கால்வனோமீட்டர். 42வது கொஸ்டின் பாருங்கள், மின்னோட்டம் செல்லும் கம்பியை சுற்றி காந்தப்புலன் இருப்பதை உறுதி செய்வது அதுவும் ஆப்ஷன் 7 வயர்லெஸ் டெட். 43வது கொஸ்டின் பாருங்கள், மின் விளக்கில் மின் இழையானது எதனால் செய்யப்படுகிறதுன்னு கேட்டோம்னா ஆப்ஷன் 7 வரக்கூடிய டங்ஸ்டன். 44வது கொஸ்டின் பாருங்கள், வன மகோதாசவம் கொண்டு வரப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டீல இருக்கு ஜூலை ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் முன்னோ டைம் படிக்கிறேன் பாருங்கள், வன மகோர்ஜாசவம் கொண்டு வரப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜூலை. 45வது கொஸ்டின் பாருங்கள், பல உணவு சங்கிலிகள் இணைந்து காணப்படுவது எவ்வாறு அழைக்கலாம்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7 உணவு வலை. 46வது கொஸ்டின் பாருங்கள், உலக காடு தினம் எதுன்னு கேட்டாங்கன்னா March 21, உலக நீர் தினம்னு கேட்டாங்கன்னா March 22. 47வது கொஸ்டின் பாருங்க, சாக்கடலில் 1 லிட்டர் தண்ணீரில் காணப்படும் உப்பின் அளவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் அப்படியே 300 கிராம், அதான் 3 கிலோ வரணுங்க ஓகேங்களா, 3.5 கிலோ வருவாங்க, இது வந்து 300 கிராம். 48வது கொஸ்டின் பாருங்கள், டேஷ் என்பது நீரின் வாயு நிலையாகும், நீராவி ஓகேங்களா, நீராவி தான் வந்து நீரோட வாயு நிலை. 48வது கொஸ்டின் பாருங்கள், எல்பிஜி என்பது எதன் கலவையாகும் ஆப்ஷன் பியில் இருக்கிற ப்ரோபேன் மற்றும் பியூட்டேன், இதோட கலவை தான் வந்து எல்பிஜின்னு ஓகேங்களா. 50வது கொஸ்டின் பாருங்கள், பொருள் ஒன்று பெற்றுள்ள வெப்ப ஆற்றலை அளவிட பயன்படுதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7 வெப்பநிலை. 51வது கொஸ்டின் பாருங்கள், பாவேந்தரின் இயற் பெயர் கேட்டாங்கன்னா கனக சுப்புரத்தினம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா பாருங்கள் ஓகேங்களா. 52வது கொஸ்டின் பாருங்கள், கூடு கட்டி வாழும் பாம்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜநாகம். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்போம், ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்துங்க. 53வது கொஸ்டின் பாருங்கள், ராமசாமிக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7 1970. 54வது கொஸ்டின் பாருங்கள், பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் அவருடைய திருவிக்கா ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா பாருங்கள். 55வது கொஸ்டின் பாருங்கள், நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பியில் அவருடைய மகாவித்வான் இல்லை மகாவித்வான். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மகாவித்வான். 56வது கொஸ்டின் பாருங்கள், அரசியல் எவ்வகை போலி என காண்க ஆப்ஷன் பியில் அவருடைய இடைப்போலி ஓகேங்களா, இடைப்போலி.
57வது क्वेश्चन பாருங்க தமிழக அரசு வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுவது எப்பொழுதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏல உடைய அக்டோபர் முதல் வாரம் அக்டோபர் முதல் வாரத்தை தான் வந்து வனவிலங்கு வாரம் கொண்டாடுறாங்க 58வது क्वेश्चन பாருங்க பொருந்தாதது எது ஓகேங்களா ஆப்ஷன் டில உடைய புனரி சோ நா வாய் மிதை புனை இதெல்லாம் வந்து படகுக்கு இன்னொரு பெயர் தான் இது வந்து ஆனா புனரின்றது அப்படி கிடையாது 59வது क्वेश्चन பாருங்க காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி அவருடைய வே ராமலிங்கனார் ஓகேங்களா வே ராமலிங்கனார் தான் வந்து காந்திய கவிஞர்னுவாங்க 60வது க்வெஸ்சன் பாருங்க ஜாதி கலைக்கப்பட வேண்டிய கலை என கருதியவர் அம்பேத்கர் ஸோ ஜாதி பற்றி எது கேட்டாலும் அம்பேத்கராங்க ஆன்சர் டிஃபால்ட்டாக உங்களுக்கு போயிடணும் 61வது க்வெஸ்சன் பாருங்க ஒருவன் கிழக்கு பக்கமாக இது வந்து மேக்ஸ் ப்ளஸ் சைக்காலஜியில் வருதுங்க இப்போ சைக்காலஜி இது ஒருவன் கிழக்கு பக்கமாக நோக்கி நின்று கொண்டுள்ளான் அவர் 100 மீட்டர் வலதுபுறம் திரும்பி 145 டிகிரி இடதுபுறம் திரும்புகிறான் அப்படியினால் அவர் கடைசியாக எந்த திசையை நோக்கி இருக்கிறார் ஸோ இது மாதிரி உங்களுக்கு சாம் கேட்டால் முதல்ல வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு போட்டுங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் 61க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் அவருடைய வடகிழக்கு 62வது க்வெஸ்சன் பாருங்கள் சூரியன் மறையும் நேரத்திற்கு முன் ரகுவும் ரவியும் ஒருவரை ஒருவர் நோக்கி நேர் பார்த்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் ரவியின் நிழல் அவரது வலப்பக்கத்தில் விழுந்தால் ரகு எத்திசையை நோக்கி நின்று கொண்டிருக்கின்றான் ஒன்றுமே கிடையாதுங்க சிம்பிள் அதுக்கு தான் ஸோ சூரியன் எந்த பக்கம் மறையும் கிழக்கில் தான் மறையும் ஓகேங்களா அப்போது ரவியின் நிழல் அவரது வலது பக்கத்தில் விழுதுன்றாங்க அப்போது ரவி எந்த திசையை நோக்கி நின்றுருப்பானா தெற்கு திசையை நோக்கி தான் நின்று நிற்பான் ஓகேங்களா ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர் 63வது க்வெஸ்சன் பாருங்கள் ஒருவன் வடக்கு திசையை நோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் சென்ற பின்னர் அவன் அங்கிருந்து தெற்கு திசையை நோக்கி 6 கிலோமீட்டர் தூரம் நடந்த பின்னர் அவன் கிழக்கு திசையை நோக்கி 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றான் அவன் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் நிற்கின்றான்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் அவருடைய 5 கிலோமீட்டர் 64வது க்வெஸ்சன் பாருங்கள் மோகன் எக்ஸ் என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு மேற்கு 2 கிலோமீட்டர் தூரம் சென்று பின் வலப்பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் சென்று இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் சென்று இறுதியாக இடப்பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் சென்று ஒய் என்ற இடத்தை அடைந்தார் எனில் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையே உள்ள தொலைவு என்னன்னு கேட்குறாங்க 64வது ஆப்ஷன் பியில் எப்படி 7 கிலோமீட்டர் 65வது க்வெஸ்சன் பாருங்கள் ஒரு நாள் ஆதித்யா அவனது வீட்டிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் மேற்கு திசையில் 3 கிலோமீட்டர் செல்கின்றான் பின்பு வலதுபுறம் திரும்பி 2 மீட்டர் தூரம் சென்ற பின்னர் இடதுபுறம் திரும்பி 1 மீட்டர் தூரம் சென்றான் பின்னர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 2 மீட்டர் தூரம் சென்றான் தனது பள்ளியை அடைகிறான் எனில் அவன் கடந்து வந்த தொலைவு எவ்வளோ கேட்குறாங்க 65வது வந்து ஆப்ஷன் 7 மீட்டர் 66வது க்வெஸ்சன் பாருங்கள் மணி வடக்கு நோக்கி 40 கிலோமீட்டர் நடக்கிறான் இடதுபுறம் திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறான் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 கிலோமீட்டர் நடக்கிறான் அவன் ஆரம்பத்தில் இடத்திலிருந்து தற்போது இருக்கும் இடத்திற்கு இடையே உள்ள தொலைவு என்னன்னு கேட்குறாங்க 66வது க்வெஸ்சன் வந்து ஆப்ஷன் சி 20 கிலோமீட்டர் 67வது க்வெஸ்சன் பாருங்க இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது ப்ளஸ்ஸை டிவைடுன்றாங்க மைனஸை மல்டிப்ளைன்றாங்க மல்டிப்ளையே மைனஸ்ன்றாங்க டிவைடே ப்ளஸ்ன்றாங்க ஸோ அந்தந்த வேல்யூ வரத்தில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 67க்கு வந்து ஆப்ஷன் டியில் இருக்கு 14 68வது க்வெஸ்சன் பாருங்கள் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே சொல்ல மாதிரி ப்ளஸ் மல்டிப்ளை மைனஸ் டிவைடுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வேல்யூ அவங்க சப்ளை பண்ணிங்கன்னா 68க்கு ஆன்சர் வந்து 1200 69வது பாருங்க ஏ நாட் ஈக்குவல் டு பி என்பது ஏ ப்ளஸ் பின்றாங்க ஏ டாலர் பி என்பது ஏ மைனஸ் பின்றாங்க ஏ அட் பி என்பது ஏ இன்ட்டு பின்றாங்க ஏ இன்ட்டு பி என்பது ஏ டாலர் பின்றாங்க நீல் 3 டாலர் 2ன்றாங்க அப்போ $3 வந்து ஏ மைனஸ் பி அப்போ இடத்துல நடுவில் மைனஸ் வரும் அட்டுன்றது நான் மாறுற மல்டிப்ளையாக மாறுது ஸோ ஒன்றுமே கிடையாது நடுவில் இருக்கிற வேல்யூ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுமே 69வது வந்து ஆப்ஷன் சியில் அவருடைய 7/10 70வது க்வெஸ்சன் பாருங்கள் டபுள் என்பது ப்ளஸ் ஸோ சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹாஃப் பெட்டி கொடுத்துட்டு அதோட வேல்யூ போட சொல்கிறாங்க ஸோ 70க்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் அவருடைய 2 71க்கு சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே கான்செப்டில் வருது ஓகேங்களா 71க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி ஜஸ்ட் அந்த இது மட்டும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு போதும் 71க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் 72வதும் 72வதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 77 73வதுக்கு
மைனஸ் குறி வகுத்தலையும் ப்ளஸ் குறி பெருக்கலையும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இதுவில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏழு அவருடைய 36 ஓகேங்களா. 74th கொஸ்டின் பாருங்க, ப்ளஸ் குறி டிவைடட் எனவும் மல்டிப்ளை குறி மைனஸ் எனவும் டிவைடட் குறி ப்ளஸ் எனவும் வந்தால் இதன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 74 வந்து ஆப்ஷன் டி என்பது ரூபாய் 1200 25% எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. பர்சன்டேஜ் குத்தனா சொல்லிக்கிறேன் நான், 1200 × 25 டிவைடட் பை 100, 2 0 2 0 கேன்சல் ஆகி போச்சு, ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ 75 வந்து ஆப்ஷன் ஏழு அப்படியே 300. 76th கொஸ்டின் பாருங்கள், ஒரு மணியில் 10 நிமிடங்கள் டேஷ் பர்சன்டேஜ் என்பதுனாங்க. பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டிவைடட் பை 100 மல்டிப்ளை பை 100 பண்ணணும். ஸோ 76 ஆன்சர் சி 16%. 77th கொஸ்டின் பாருங்கள், 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏழு அப்படி 20%. 78th கொஸ்டின் பாருங்கள், ஒரு மிதிவண்டியின் விலை 1500 இதனை 1350 விற்றால் தள்ளுபடியின் சதவீதம் என்ன. ஆப்ஷன் டியில் அப்படி 10% தள்ளுபடி. 79th கொஸ்டின் பாருங்கள், ஒரு பசுவின் அடக்க விலை 6000 அதன் மீது 30% லாபம் பெற வேண்டுமெனில் அதன் விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. 79th ஆப்ஷன் சியில் அப்படியே 7800. 80th கொஸ்டின் பாருங்கள், ஒரு பசுவை 20% லாபத்திற்கு ரூபாய் 2400 விற்றால் அதன் அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. 80th ஆப்ஷன் சியில் அப்படியே 2000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.